என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா கொரியர்லாம் எழுதிட்டு இருக்கேன். சோ மீன்மேல் டீ குடிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெர்பல் குளியல் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாவே சம்மர் சீசன் அப்படிங்கறதுனால போக ஆரம்பிச்சிருச்சு. சோ உங்களுக்குமே வந்து குளியல் பவுடர் வேணும் அப்படின்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. அது வெயில் டைம்ல எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான். அதே மாதிரி ஹேர் ஃபாலுக்கான ஆயில் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரத்திலேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியாக்கா. சியாக்கா பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் ஒரு இது சியாக்கா எடுத்துப்பாங்க, பூந்தி கொட்டை எடுத்துப்பாங்க. ஆனால் இதில் வந்து எந்த அளவுக்கு ஹெர்பல் போட முடியும்னா வேப்பில கருவேப்பிலை எல்லாமே அவரப்பு எல்லாம் போட்ட சியாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர், நம்மளோட ஹேர் பேக்குக்கு தேவையான ப்ரோட்டீன் பவுடர். அது வந்து நீங்கள் குழந்தையை வச்சுக்கோம் ஆஃபீஸ் போயிடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் தலைக்கு பேக்லாம் ரெடி பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயிட்னிங் பவுடர், அது நம்மகிட்ட 50 ருபீஸ்லேருந்தே இருக்கு. ஸோ 50 ருபீஸ் பேக் வந்து இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு தாராளமாக வரும். வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ். இன்னைக்கு ஆர்டர் பார்த்தோன்னா இது வந்திருக்கு. ஸோ ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. ஸோ ஃப்ரைடே நல்லா பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருக்கேன். ஸோ எழுதி முடிச்சுட்டு எல்லாமே பேக் பண்ண வேண்டியதுதான். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு என்ன வேணும் உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீட்பேக். ஸோ வாங்குறவங்க வந்து இன்னைக்கு வேண்டதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எழுதலை. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்திங் பவுடர் வந்து 3rd time வாங்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட் பிடிச்சி போய் ரெகுலராக வாங்குறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இங்கே தெரியும் பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபீட்பேக். ஸோ ப்ராடக்ட் வாங்கினவங்க ப்ளீஸ் ஃபீட்பேக் டைப்பாக பண்ணுங்கள். அப்போதான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.